தொடர்ந்து இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருக்கும் அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ண வந்து ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளை சேர்த்து கிளிக் பண்ணுங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் மனிதர்கள் வந்து காலத்தை வீணாக்க கூடாது ஏன்னா காலம் என்பது வாய்ப்பதே ஒரு பெரிய சங்கதி ஒரு ரெண்டு நிமிஷம் தாமதமாக நம்ம வந்து சில மருத்துவமனைகளுக்கு யாரையாவது கொண்டு போனால் சொல்லுவாங்க என்ன சார் லேட்டாகிக்கிட்டீங்களே அப்படிம்பாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தான் லேட்டாக இருக்கும் ஆனால் அந்த உரிய காலத்தில் காப்பாற்றிட்டால் சில பேரை காப்பாற்றிடலாம் இது ஒரு கணக்கு இப்போ மூளைக்கே கூட எட்டு வினாடி அந்த ரத்தம் போல அப்படின்னா பிராணவாயு போகல அப்படின்னு சொன்னால் அந்த பகுதியை செயலழக்க தொடங்கிடும் அப்படின்னு அதுக்குள்ளே ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் உடனடியாக அவங்க வந்து முழுக்க சரியாயிடுவாங்க பழைய தன்மை என்னவோ அந்த தன்மைக்கே போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க சிலது வினாடிகள் சிலது நிமிடங்கள் சிலது மணி விபத்து உள்ளானவங்களை திரும்ப வந்து கைகாலெலாம் சேர்த்து தச்சு காப்பாத்துறவங்களாம் அவ்வளோ பேர் இருக்காங்க நல்ல வேலை நீங்கள் உடனே கொண்டாந்துட்டீங்க மறுபடியும் சேர்த்து வச்சு தச்சிடலாம் சேர்ந்துடும் அப்படின்னு சேர்த்தவங்களாம் அவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் காலம் அப்படிங்கிறத பற்றிய கவலை வந்து மனித சமூகத்துக்கு இருக்கணும் விரைந்து தொழில் வேணும் அதே நேரத்தில் சிறந்து தொழில் வேணும் இப்போ நம்முடைய பிள்ளைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு தாமதமாக போகிறாங்க என்னப்பா தாமதமாக பள்ளிக்கூடத்துக்கு போறியே அப்படி போகலாமா டயத்துக்கு போக வேண்டாமா சில பிள்ளைகளா குளிக்காமே போய்ட்றாங்க நேரத்தை மிச்சம் பண்ணுறாங்களா வேறு வழி இல்லைன்னு காலைல எந்திரிச்ச உடனே அப்படியே குளிக்காமல் போயிடறாங்க இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறேன் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் பொறுத்துங்க குளித்தல் அப்படிங்கிறத இவன் தவற விட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டான் ஒரு முக்கியமான காரியம் அது பாருங்க ஒன்றை தவற விடுகிறவர்கள் வாழ்க்கையில் பிறகு வேறு எதை வேண்டுமானாலும் தவற விடுவார்கள் இப்ப குளிக்கிறதுங்கிற ஒரு நல்ல பழக்கத்தை தவற விட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கான் அப்ப பள்ளிக்கூடத்தில் பாடம்னு ஒன்று நடத்தினா தவற விட மாட்டானா தவற விடுதல் என்பது அவனுடைய குணமாகி விட்டது எதையுமே தவற விடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில எப்படி நண்பர்களுக்கு சில நேரம் படிப்புக்கு சில நேரம் விளையாட்டுக்கு சில நேரம் குடும்பத்தோட சில நேரம்

இது சரியா இருக்கா அப்படி சரியா இல்லையா இதை பற்றிலாம் ரொம்ப கவலைப்படணும் இப்போ தாமதமாக வருகிற இயல்பு சில பேருக்கு உண்டு பேச்சாளர்களுக்கே சில பேருக்கு உண்டு கூட்டுறதுக்கு கவிஞர் கண்ணதாசன்ட்ட எத்தனையோ ப்ளஸ் பாயிண்ட் உண்டு மிகச்சிறந்த கவிஞர் மிக அருமையான பேச்சாளர் நல்ல மனிதர் பழகுவதற்கு ரொம்ப இனிமையான மனிதர் முழுக்க அன்பு காட்டுவார் கவிஞர் கண்ணதாசன் ஆனால் அவரால் உரிய நேரத்துக்கு வர முடியாது அவரோட எத்தனையோ சிறப்புகளுக்கு மத்தியில் அது சமூகம் மன்னிச்சிருச்சு அவர் லேட்டா வந்துட்டு ஒரு வசனம் சொல்வார் இந்து மதம் கிறிஸ்துவ மதம் இஸ்லாம் மதம் இப்படி எத்தனையோ மதம் இருந்தாலும் எல்லோருக்கும் பொது மதம் தாமதம் அப்படிம்பார் அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை அப்ப கூட அவருடைய அந்த சிறப்பு அதில் வெளிப்படுது ஆனா அதை முன் உதாரணமா வச்சுக்கிட்டே மற்ற எல்லாரும் நாமளும் ஏன் தாமதமா போக கூடாது எவ்வளவோ சிறந்த குணங்கள் இருந்தது அதெல்லாம் பின்பற்றாமல் அவர் தாமதமா போறாரு நானும் ஏன் தாமதமா போகக்கூடாது அப்படி கேட்குறது அர்த்தம் இல்லை நேரத்தினுடைய அருமையை தெரிந்து அதை முழுமையாக பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் இருக்குது குறிப்பாக இளம் பிள்ளைகளுக்கு இருக்குது அப்புறம் சமூகத்துக்கு இருக்குது இப்போ நான் தனி மனிதனுடைய நேர நிர்வாகத்தை பற்றி உங்களுக்கு சொன்னேன் எல்லாத்தையும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னேன் இப்போ நமக்கு ஒரு நாளைக்கு இருக்கிற நேர அமைப்பு முறையில் திட்டவட்டமாக குறிக்கிடக்கூடிய ஒன்று உண்டு இது வந்து சமயம் சார்ந்த ஒரு நம்பிக்கை நான் இதை எடுத்து பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் ஆனால் ஒரு மறுபரிசீலனைக்காக உங்கள் முன்னாடி வைக்கிறேன் யோசிங்க எதையுமே யோசிக்கத்தான் சிந்திக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையை ஒரு நாளில் குறிப்பிட்டாப்பில் ஒன்றரை மணி நேரம் ஆவது நாம என்ன பண்ணுறோம் ராகு காலம் அப்படின்னு ஒதுக்குகிறோம் இப்போ அந்த ராகு காலம்னு ஒ ஏழ்ரை ஒம்போது திங்கட்கிழமை ராகு காலம்னு சொல்லிட்டால் ஏழ்ரை ஒம்போது எதுவுமே செய்யக்கூடாது புறப்படக்கூடாது எந்த விதமான வேலையும் செய்யக்கூடாதுன்னு சில பேர் ரொம்ப உறுதியாக இறுக்கமாக இருப்பாங்க சார் ஏழ்ரை ஒம்போது நம்ம போக வேண்டிய விமான நேரம் என்ன பண்ணுறது சரி ஒன்பது மணிக்கு விமானம்னு சொன்னால் ஒரு மணி நேரம் முன்னாடி வந்து நீங்கள் விமான நிலையத்தில் இருக்கணும் நம்ம பயணம் பண்ண அரை மணி நேரம் வேணும்னா புரட்டு தான் ஆகணும் அது எப்படி சார் இப்போ ராகு காலத்தில் நான் மாட்டேன் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும் ஆ இப்போ ராகு காலம் நம்ம இப்போ சேர்க்க முடியாது ஏழுற ஒம்போது முடியட்டோம்னா அவரே முடிஞ்சு போயிடுவார் ராகு காலம் முடிஞ்சதுக்கப்புறம் கொண்டு போய் அவர் ஆஸ்பத்திரியில் சேர்க்கலான்னா அவரே முடிஞ்சு போயிடுவார் நான் கொஞ்சம் ஒரு மனித மனங்களுக்கு உகந்த மாதிரி சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்கிறேன் கல்யாண முகூர்த்தம் வைக்கிறோம் சரி பார்ப்போம் கல்யாண முகூர்த்தம் அப்படின்னு சொன்னால் அதை எதோ நேரம் பார்க்குறோம் அப்படின்னா பரவாயில்ல ஒரு வீடு கட்ட போகிறோம் அந்த வீட்டுக்கு ஒரு முகூர்த்தம் வைக்கிறோம் அப்படின்னா கிரகப்பிரவேசம் பண்ண போகிறோம் அதில் இல்லாமல் அது நேரங்காலம் பார்த்தா தப்பு இல்லை சில பேர் தினம் எல்லா விஷயத்துலையுமே இது இப்படியே பார்க்குறதுன்னா எவ்வளவு நேரம் வீணாக போயிடுது ராகுகாலம் ஒன்றரை மணி நேரம் யமகண்டம் ஒன்றரை மணி நேரம் டயத்தை அப்படியே ஒரு நாளைக்கு முழுக்க நான் வேலையே பார்க்கறது இல்லை நான் செயல்படவே மாட்டேன் அப்படின்னா இது வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் நமக்கு நேரமே கிடைக்கிறதில்ல அப்போ கிடைக்கிற நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறத பற்றி யோசிக்கணும் நான் ஒரு புத்தகம் படித்தேன் சிரிக்கவும் சிந்திக்கவும் அப்படிங்கிற தலைப்பில் நீலன்னு ஒருத்தர் எழுதின அருமையான புஸ்தகம் நேரம் நல்ல செய்திகள் அதில் இருந்தது அதில் காலத்தை பற்றி ஒரு அருமையான கேள்வி எழுப்பியிருந்தார் அவர் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இந்தியாவில் நாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா நேரம் அப்படிங்கிறது அது ஒரு மாயை இந்தியாவில் நம்ம ஒரு இடத்துல ஏழுற எட்டுன்னு சொல்கிற நேரம் சொல்கிறோம் பார்த்தீங்களா அது மாயை என்ன மாயை கணக்குப்படி இந்தியாவில் அருணாச்சல பிரதேசத்தில் தொடங்கி குஜராத்தோட இந்த கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் வருதான்